திருமண பந்தத்தில் இணைந்த தமிழ் அரசியல் கைதி குவியும் வாழ்த்துக்கள். தமிழ் அரசியல் கைதி ஒருவர் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த திருமணம் நேற்று முன்தினம் 22/3/2023 இடம்பெற்றுள்ளது. 22 ஆண்டுகள் தமிழ் அரசியல் கைதியாக இருந்து கடந்த வருடம் விடுதலை செய்யப்பட்ட சக்திவேல் இலங்கேஸ்வரன் என்பவரே திருமணம் இவ்வாறு செய்து கொண்டுள்ளார். இவரின் திருமணம் தொடர்பான தகவலை அவரது நண்பர் கொட்டடி மோகன் என்பவர் முகநூலில் பதிவிட்ட நிலையில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இலங்கையில் இன்றைய தங்க விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல், இலங்கையில் நேற்றைய தினத்துடன் 23/3/2023 ஒப்பிடுகையில் இன்றைய தினம் 24/3/2023 தங்கத்தின் விலையில் சற்று அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. அத்துடன் 21 கேரட் தங்க பவுன் 1,57,100 ரூபாவாக இன்று பதிவாகியுள்ளது. இருப்பினும் ஆபரண தங்கத்தின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பேருந்து விபத்தில் பெண்ணொருவர் பலி. மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியான சத்துருகொண்டான் பகுதியில் பேருந்து விபத்தில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்று 23/3/2023 நடந்துள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் உயிரிழந்த பெண் யாரென்று அடையாளம் காணாத நிலையில் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விபத்து சம்பவத்தில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குவில் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 3 மாதங்களில் 3 லட்சம் சுற்றுலா பயணிகள் வெளியாகிய அறிவித்தல். இந்த வருடத்தில் முதல் 3 மாதங்களில் இதுவரை 3,30,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி வரை 84,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக குறித்த அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். ஜனவரியில் 1,02,545 சுற்றுலா பயணிகளும் பிப்ரவரியில் 1,07,639 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளில் பெருமளவானோர் ரஷ்யா, இந்தியா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலிருந்து வந்துள்ளனர். சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ரோஹித் சர்மா படைத்துள்ள சாதனை. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் போட்டித் தொடர் தற்போது நிறைவடைந்துள்ளது. 2-1 எனும் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி குறித்த தொடரை ஆஸ்திரேலியா அணி கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் 3வது ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றதுடன் குறித்த போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மாவினால் சாதனை ஒன்றும் படைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இறுதி ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா 17 பந்துகளில் 2 சிக்ஸர், 2 பவுண்டரி உள்ளடங்களாக 30 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஆசியாவில் 10,000 ஓட்டங்களை கடந்த 8வது இந்திய வீரர் எனும் பெருமையை ரோஹித் சர்மா பெற்றுள்ளார்.